அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இப்போ நிச்சுவாங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே ஆகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீம் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் சேட்டில் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க, சார் எங்களுக்கு வந்து இந்த நாட் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் தான் இருக்கும் சார், ஃபிஃப்த் ரவுண்ட் வந்து கால் ஃபார் வந்து இருக்குமா, ஃபிஃப்த் ரவுண்டு கால் ஃபார் வந்து இருக்குமா, அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ சார் வேகன்சிஸ் வந்து வரும் எல்லாமே இந்த வேலையில் கேட்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்த்து ஸ்லைடிங் வருமா அப்படின்னு டவுட்ஸ் கேட்குங்க. ஏன்னா நம்ம உரிமையோட டவுட்ஸ் டெலிகிராம்லேயும் சரி வாட்ஸ்அப் குரூப்பு ஃபோன் கால்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டீங்க, எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கால் ஃபார் வந்து பண்ணாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8000 பேரை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8000 பேருக்கு வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கேட்டுங்கப்பா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், 24 to 28 வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்க, கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிட்டாங்க 8000 பேருமே. அந்த 8000 பேருக்குல ஃபஸ்ட்டு பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு பேஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, ரவுண்டு கிடையாது ஃபஸ்ட்டு பேஸ். இதில் அந்த ஃபஸ்ட்டு பேஸ்க்கான அந்த சீட் அலாட்மெண்ட் வந்து March 2 வந்து 3200 பேருக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 3200 பேருக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் 2244 பேர்கிட்ட வந்து March 6, March 7, March 8 வந்திருந்தாங்க. அதில் நாட் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அட்டண்டட் கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன் கேட்டிங்கன்னா அதில் வந்து வரல, அவங்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் ஃபீஸில் 8000 ரூபா அந்த 8000 பேரில் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து ஏற்கனவே இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் பேராமெடிக்கல் MBBSக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 898 பேர் வந்து வேக்கன்சிஸாக தான் இருந்தாங்க. 898 பேர் வந்து வேக்கன்சிஸாக தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ரவுண்டுக்கு 898 வேக்கன்சியும் இந்த 4 வருஷம் வச்சு கம்ப்ளீட் பண்ண முடியாது பார்த்தீங்களா. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 898 வேக்கன்சியும் செகண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் பேஸ் கால் ஃபார் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் வந்து March 11 வந்து பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சர்டி வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டாங்க. March 15 கிட்டே சர்டி வெரிஃபிகேஷனுக்கு வாங்க சிவி அதெல்லாம் கூப்பிட்ருந்தாங்க. அதுலேயும் 898 பேருமே அட்டன் பண்ணலை, 898 பேருமே அட்டன் பண்ணலை. ஒரு 393 பேர் வந்து நாட் அட்டண்டட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 393 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணலை. இது ஒரு முக்கியமான ப்ராசஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் அந்த 393 வேகன்சி விட்டுற முடியாது பார்த்தீங்களா. 393 பேருமே என்ன பண்ணுறது அப்படின்னா தேர்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி சிவி அந்த டேட் March 19 சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணாங்க. நம்ம தான் ஃபுல் சப்போர்ட் வந்து கூட்டே இருக்கோம். March 23 வந்து அவங்களுக்கான சர்டிஃபிகேஷன் வந்து நடந்துச்சு. சரி சார், இவங்களுக்காக குறிப்பிட்ட ஒரு 393 பேர் தான் இருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஆகிட்டு 393 பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 200 பேர் வந்து நான் அட்டண்டட் கேண்டிடேட்ஸாக ஆகிட்டாங்க. 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பேஸ் வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேஷன் வந்து March 29 வந்து 1 மணிக்கு ஒரு செஷனு, அடுத்து 3:30 ஒரு செஷன் வந்து ஒரு 200 பேர் கலந்துக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒரு டவுட்ஸ் கேட்கலாம். இப்போ எல்லாருமே நம்ம சொன்னது புரிஞ்சுக்கோம், அந்த 4 ரவுண்ட்லேயும் வேகன்சி இருக்குது. அப்போது அந்த 4வது ரவுண்டில் சர்டிஃபிகேஷனில் 200 பேரில் ஒரு 20 பேர்கூடிய வேக்கன்றது, 20 பேர்கூடிய வேக்கன்றது, 20 பேருக்குமே கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க சர்டிஃபிகேஷன் சீட் அலாட்மெண்ட் 5th ரவுண்ட் கால் ஃபார் பண்ணி தான் ஆவாங்க. அது எந்த விதமான ப்ராப்ளமே இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா இப்போது 393 பேரில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 50 to 70 எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த சர்டிஃபிகேஷனில் ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் வராமல் இருந்தாங்க. அடுத்து Tnau அண்ணா யூனிவர்சிட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போனதுனால 50 சீட் சேர்த்து 200 சீட்டாக வந்து வந்துருந்துச்சு. இது ஒரு முக்கியமான இது. அதில் இப்போது இந்த 200 பேரை கூப்பிட்டுருந்தேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருப்பாங்க. ஏன்னா நாட் அட்டண்டட் கேண்டிடேட்ஸ் அன்றைக்கி தான் March 29 தான் உங்களுக்கு வந்து தெரியும். எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு 20 சீட்ஸாக இருக்கும்பா, 20 சீட்ஸாக கண்டிப்பாக இருக்கும். 10%-ல் 1% அது வராமல் கண்டிப்பாக இருப்பாங்க. லைவ் அப்டேட் வந்து 1 மணிக்கும் 3:30 லைவ் அப்டேட் வந்து கொடுத்துருவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். தயவு நினைச்சு போய் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தயவு